எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வந்து மன நிறைவோட சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு வந்து என் பேரனோட பிறந்த நாள். எல்லாரும் என் பேரனுக்கு வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. அவரோட வீடியோலாம் நாங்கள் போடுறோம் நைட்டு கேக் வெட்டும்போது. அப்புறம் வந்து இன்னைக்கு நான் பெண்களுக்காகதான், நான் பெண்களை பற்றி நம்ம பெண்களுக்காகதான் பேசுகிறேன். பெண்களுக்கான பதிவு தான் இது. பெண்கள் தான் பார்க்கணும் இது முக்கியமாக. ஏன்னா நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒருத்தவங்களை பார்த்தேன். அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்கும்போது அவங்க எவ்வளோ போடுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் இன்னமும் இப்போ வந்து நம்ம எதுக்கு இது ஆரம்பித்து வச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா இப்போ பசங்களை பெறுறதும் நம்ம பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு பெற்று தான் பசங்களே வர்றாங்க. பசங்க வந்து வானத்தில் வந்து குதிச்சு வரலை. எல்லாமே பெண்ணுனால தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. பெண்கள்னால தான் வந்து ஆம்பளை பசங்களும் வர்றாங்க, நம்ம பொம்பளை பிள்ளைங்களும் வர்றதுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டும் ஒரே ஈக்குவல் தானே. சொல்லப்போனால் பெண்கள் தான் வந்து அடுத்து அந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது பெண்கள் தான். சொல்லப்போனால் ஆண்கள் தான் கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அவங்க வீட்டுக்குரிய சீதேவி இன்னைக்கு ஒரு மாடே ஒரு பால் மாடு வாங்குறோன்னா நம்ம பணம் கொடுத்து தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். ஆனால் இதே இது லைஃப்லாம் உங்கள் கூட வர்ற ஒரு பொண்ணுக்காக நீங்கள் வந்து நகை கேட்பீங்க, பணம் கேட்பீங்க, இதெல்லாம் என்ன அர்த்தம்னே எனக்கு புரியலை. எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் இந்த உலகம் வந்து எப்போ திருந்தும்ன்றது தெரியல. ஆனால் நம்ம ஆம்பளை பிள்ளைங்களையும் பெற்று வளர்க்குறோம், பொம்பளை பிள்ளைங்களையும் பெற்று வளர்க்குறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்லது நான் நிறைய நான் எனக்கு ரெண்டு பொண்ணு தான், ஒரு நம்ம குளம் பொம்பளை பிள்ளை பெற்றவங்களும் வந்து ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களும் தான் எதாக இருந்தாலும் முன்ன நிறுத்துவாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைப்பிள்ள பிறக்கணும்னு எல்லோரும் விரும்புவாங்க. அது ஏன்னு தெரியல. ஆம்பளை பிள்ளைகளை கூட ஓரளவு வந்து எங்கே போனாலும் வந்து சரி போயிட்டு வான் தைரியமாக அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து அதுகளுக்கு ஒரு செலவு உங்களை அப்படியே வெட்டி விட்டுருவாங்க. அதுகளுக்கு ஒரு ட்ரௌசர் சட்டை போதும். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைய நாங்கள் பெற்று வளர்க்குறதுக்குள்ள என்னென்ன பாடுபடுறோம். எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு பூராமே தெரியும். ஆனால் அதே மாதிரி செலவு பண்ணுறதுமே பசங்களுக்கு செலவு பண்ணுறத விட நாங்கள் பொண்ணுங்களுக்கு 10 மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறோம். ஏன்னா பசங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு, ஏதோ ஒரு ட்ரௌசர் சட்டை போதும். அதுகளுக்கு தலைக்கு என்ன கூட தேய்க்கிறதுக்கெல்லாம் தேய்க்கலையான்னு கூட தெரியாது. ஒரு பிள்ளையை பிறந்ததுலேருந்து என்ன தேய்க்காத பிள்ளை கூட இருக்குது. ஆனால் நாங்கள் பொம்பளை பிள்ளைய அப்படியா, அது மூக்க இது பண்ணி மூஞ்சி இது பண்ணி அதுகளுக்கு ஒவ்வொரு இதுவும் அதை அழகுபடுத்தி நாங்கள் என்ன முதல் கொண்டு எவ்வளோ வாங்கி நாங்கள் அதுகளுக்கு தேய்ச்சி தலை நிறைய பூ வாங்கி வச்சு அதுகளை முடிய வளர்க்கணும். அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போகையில் அந்த சடப்புன்ற ஒரு கஷ்டத்துக்கு நீங்கள் ஈடுவுக்கு ஆவீங்களா? ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்களுக்கு அந்த வழி தெரியுமா? அது நாங்கள் பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்குள்ள தெரியும். காலையில் அதுகளுக்கு இந்த சடப்பிடுறது, அந்த முடியை சுக்கொடைக்கிறது, அந்த முடியை கேர் பண்ணுறது, அந்த பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஒரு பொண்ணுங்களை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோன்றது அது தெரியும். அது வளர்த்து பார்த்தவங்க வந்து யாருமே அதை பேச மாட்டாங்க. பொண்ணுங்கள்னால் எவ்வளோ உயர்வுன்றதை பார்ப்பாங்க. ஆனால் இது பண்ணுறது பூரா வந்து ஒரு ஆணாக இருந்துட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் பொம்பளைங்க தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் அந்த வீட்டில் வளர்ந்து தானே வந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? அதை ஒரு பொண்ணுக்கு எல்லா கஷ்டத்தை கொடுக்கறது, சாஸ்திரம் பார்க்குறது எல்லாமே இந்த பொம்பளைங்க தான். நானும் ஒரு பொண்ணு தான். ஆனால் நான் இது வரைக்கும் நான் அப்படியெல்லாம் யோசிச்சதும் கிடையாது. எனக்கு சந்தோஷமாக தான், நான் எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு நினச்சேன். எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும், ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலே என்ன பண்ணுவேன், ஒரு 9வது படிக்கையில் கூட எங்கள் வீட்டில் குடியிருக்குங்க பொம்பளை பிள்ளைங்க. அதுகளுக்கு தலை செய்வேன், அதுகளுக்கு பூ வைக்க, அதுகளுக்கு மேக்கப் போட, அப்போவே நான் சொல்வேன் எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும், எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். பொம்பளை ஆனால் எனக்கு பொம்பளை பிள்ளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் வேணும்னு தான் கடவுள்கிட்ட கேட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளையே கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஈஸியாக என்ன சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளை பெற்றவங்க நல்லா இருக்காங்கன்னா நாங்கள் படுற கஷ்டத்தில் நீங்கள் கொஞ்சமாவது படிப்பீங்களா? என் பிள்ளைய சென்னையில் படிக்க நான் எங்கள் வீட்டுக்கார கொண்டு விட்டுட்டு மறுநாள் வருவார். நீங்கள் பையன் என்ன போயிட்டுவான்னு வீட்டிலேருந்தே டாட்டா கட்டி அனுப்பிச்சிருவீங்க. நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களை எவ்வளோ அதுகளை கேர் பண்ணி அதுகளை எவ்வளோ பத்திரமாக அதுகளை நாங்கள் பாதுகாத்து அதுகளை வளர்த்து நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் ஈஸியாக சொல்கிறீங்க பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க, பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கன்னு மட்டமாக பேசுகிறீங்க. பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கன்னா உங்களுக்கு நான் அவ்வளோ தான், நீங்களும் ஒரு பொம்பளை தானே. ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து பொம்பளை பிள்ளைய கடவுள் கொடுக்குறதுமே வந்து ஒரு பொறுமையாக நல்லா வளர்க்குற இடத்துல தான் பொம்பளை பிள்ளைய கொடுக்குறாங்க. அதனால இனிமேல் எங்கேயுமே வந்து பிள்ளைங்களை வந்து நகை வேணும், அதை கொண்டு உள்ள இதை கொண்டு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் அதுக்கு வருதுங்க. 10 மாதமாக இருக்கிறதுலேருந்து பிள்ளை பிறக்கிறதுலேருந்து சோறாக்கி போகிறது எல்லாம் கஷ்டப்படுறது போகிறோம். பொம்பளை பிள்ளைங்க தான் கஷ்டப்படுதுங்க. நீங்கள் எந்த விதத்தில் பையனை பெற்றுட்டோன்னு அதுகளை வந்து நீங்கள் மட்டமாக பேசுவீங்க, அதுகள்கிட்ட பணம் நகை காருன்னு கேட்பீங்க. நீங்கள் சொல்லப்போனால் உங்கள் வீட்டோட குல கௌரவத்தை காப்பாற்றுறதே அந்த பொம்பளை பிள்ளைங்க தான். நீங்கள் தான் போட்டு கட்டிட்டு வரணும். ஏன்னா நாங்கள் செலவழிக்கிறதுல, பொம்பளை பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறதுல நீங்கள் பாதி கூட செலவழிக்கிறது கிடையாது. நான் நிறைய பார்த்துட்டேன் அது. ஏன்னா ஏதோ ஒரு பேண்ட் செட்டு வருஷத்துக்கு அது பிடிச்சி போகுது, நாங்கள் அப்படி கிடையாது. அதுகளுக்கு ஒரு கிளிப்பு, ஹேர்பின், வளையல், பொட்டு, நாங்கள் வருஷத்தில் நாங்கள் அதுக்கு செலவு பண்ணுறதுல கால் தூசி உங்களுக்கு ஈடாகாது. அதுகளுக்கு டெய்லியும் நாங்கள் வாங்கி வைக்கிற பூவு,
அதுகளை ஹேரை நாங்கள் கவனிக்கிறது, அதுகளோட ஸ்கின்னை கவனிக்கிறது, அதுகளுக்கு மாதம் மாதம் பேடு வாங்கி கொடுக்குறது. என்ன கஷ்டம் நீங்கள் ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க பட்டுட்டீங்க? என்ன எதுலையாவது நாங்கள் படுற கஷ்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டு நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் அதுகளை மூஞ்சியை பார்த்து பார்த்து அதுகளுக்கு களிக்குண்டி கொடுக்குறதுன்னு, அதுகளை சாப்பாடு பார்த்து பார்த்து கொடுக்குறதுங்க, அதுகளுக்கு பீரியட் ஆகிட்டா அதுகளுக்குரிய அது ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வளர்க்குறதுல நீங்கள் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு சட்டியை போடுதா, ட்ரௌசர் போடுதா, பேண்ட்டை போடுதா, தோச்சு போட்டோமான்னு நீங்கள் ஓடிடுறீங்க. எந்த ஆம்பளை பிள்ளை பின்னாலேயே நீங்கள் திரிகிறீங்க. நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களை அப்படியா? எங்கே பக்கத்தில் போனால் கூட அம்மா அப்பா நாங்கள் கூடவே போகிறோம், அதுக்கு பின்னாலேயே காலேஜுக்கு என்ன ஸ்கூலுக்கு என்ன பஸ் ஸ்டாப் கூட போய் நின்று ஏற்றி விட்டுட்டு வரோம். இனிமேல் தயவு செய்து வந்து பெண்கள் வந்து பெண்களையே வந்து எதை கொண்டு வந்த, நீ எவ்வளோ போட்டுட்டு வந்த, நீ என்ன செஞ்சுட்டு வந்த, இந்த மாதிரிலாம் கேட்கவே கேட்காதுங்க. முத பெண்கள் திருந்துங்க. பெண்கள் திருந்திட்டு அந்த நாடே திருந்திடும். பெண்கள் ஆத்தாடி என்னை மாதிரி அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இன்னும் நம்ம குடும்பத்தை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வர போகுதுன்னு நினச்சிங்கன்னு வைங்க, அந்த பொண்ணை நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா உங்கள் வம்சம் வாரிசு கடைசி வரைக்கும் உங்களோட இதை. நான் இப்போ எந்த பையனாவது எங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து எங்கள் பேர எங்கள் பேத்தி எங்களோட வாரிசை அவங்க சொல்ல போகிறாங்களா, பேர் சொல்ல போகிறீங்களா? நான் வந்து பொண்ணுங்க தானே உங்கள் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னார் மருமக, இன்னார் பொண்டாட்டி. ஏன் வந்து இன்சியல் கூட வீட்டில் இருக்க வரைக்கும் இன்னார் பக இன்னார் பகன்றைய கல்யாணம் சொன்ன மட்டும் ஏன் இன்னார் பொண்டாட்டின்னு எனக்கு மாத்துறீங்க? எந்த பையனாவது மாமனார் பேர் இன்சியலாக போடுவானா? இதில் எந்த பையனாவது பொண்டாட்டி பேர் இன்சியலாக போடுவானா? எவனாவது இன்னார் மருமையன்றது எங்கள் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இனிமேனாலும் வந்து பெண்கள் வந்து பொண்ணுங்களை பார்த்து என்ன கொண்டு வந்தேன் ஏது கொண்டு வந்தேன் கேட்காதீங்க. மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க பார்த்தே கேட்டாலே கஷ்டமாக இருக்குது. அழுக வளம் தான்.